அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாதத்தில் தமிழ்நாட்டில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும், ஏரிகள் உடையும் என்று 2021-2022 ஆண்டுக்கான பிளவ வருட பஞ்சாங்கத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்றாற்போல் இன்று தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ஒரு பருவமழையே சமாளிக்க முடியாமல் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது சென்னை. ஆனால் மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணி செய்திருக்க வேண்டிய தென் சென்னை திமுக எம்பியான தமிழச்சி தங்கபாண்டியன் களத்திற்கு வந்ததாகவே தெரியவில்லை. மேக்கப் கலைஞ்சிருன்னு பயந்துட்டாங்களோ என்னவோ. இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது. தமிழச்சி தங்கபாண்டியன் இல்லத்தில் அவரது மகள் நித்திராவுக்கு நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. ஒருவேளை அந்த வேலைகள் இருப்பதால் பொதுமக்களை கவனிக்க நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதில் விசேஷம் என்னவென்றால், கரூர் காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி கலந்து கொண்டதுதான். கலந்து கொண்டது மட்டுமல்ல, இது குறித்த பேஸ்புக் பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர், அன்பு தோழி தமிழச்சி தங்கபாண்டியன் இல்ல நிச்சயதார்த்த நிகழ்வில் நண்பர்களோடு, ஆல் ஆன்டி நேஷனல் சாரின் ஒன் ஃப்ரேம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தேச விரோதிகள் எல்லாம் ஒரே இடத்தில் கூடியிருப்பதாக புள்ளகாங்கிதம் அடைந்திருக்கிறார் ஜோதிமணி. இந்த நிகழ்வில் கோபாலபுர ஊடகவியலாளரான சன் டிவி குணசேகரன் மற்றும் கத்தோலிக்க புரட்சியாளரான புதிய தலைமுறை கார்த்திகை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டிருப்பது வெகு சிறப்பு. அவர்களது நடுநிலை செய்திகளை நாம் மெச்சுவோம். இந்த நேரத்தில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஜோதிமணி தன்னை ஒரு தேச விரோதி என்று சொல்லிக் கொள்வது சரியா? அவர் மீது சட்ட நடவடிக்கைகளை ஏன் மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடாது? நன்றி.